இன்று 70வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் வாழ்த்து. கலவரத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியை மார்ச் முதல் வாரத்திலிருந்து முழுமையாக திறக்கலாம், உயர்நீதிமன்றம் அனுமதி. கூட்டணி குறித்து இப்போது சொல்ல முடியாது, மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. நீட் தேர்வுக்கு தயாராகும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் கழிவு நீரை நீர்நிலைகள் மற்றும் காலி இடங்களில் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. கடந்த தேர்தலில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தும் அரவக்குறிச்சி மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் அண்ணாமலை, அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். தமிழ்நாட்டு பெண்கள் பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்துவேன், குஷ்பு உறுதி. அனைத்து யானைகள் குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும், சுற்றுச்சூழல் வனத்துறைக்கு மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. கல்வி வணிகமயமானதால் தமிழ் மொழி அழிந்து வருகிறது, பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற தொழில்நுட்பம் உதவும், பிரதமர் மோடி நம்பிக்கை. புதிய வைரஸ்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளன, உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா எச்சரிக்கை. வடகொரியாவில் கடும் உணவு பஞ்சம், அதிபர் அவசர ஆலோசனை. சந்திராயன் 3 திட்டம், இஸ்ரோவின் இன்ஜின் சோதனை வெற்றி. கங்குலியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நான் நடிக்கப் போவதில்லை, நடிகர் ரன்பீர் கபூர் தகவல். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.